விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜபாளையம் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். இதில் புல்லுக்கடை தருவைச் சேர்ந்த முரளி என்பவர் பதுக்கி வைத்திருந்த 8.5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து முரளியை கைது செய்த போலீசார் கஞ்சா மொத்த வியாபாரம் செய்ததாக மதுரை சின்னக்கட்டளை பகுதியைச் சேர்ந்த சிவசாமி என்பவரையும் கைது செய்தனர். Thank you.